பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பினருக்கான 10% இடஒதுக்கீடு முறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்கின் விசாரணையின் போது ஒன்றிய அரசின் சார்பாக அட்டார்னி ஜெனரல் வாதங்களை முன்வைத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 33.7% பேர் பொருளாதார நிலையில் பின்தங்கியவர்கள், பட்டியல் பிரிவில் 48% பேரும், பழங்குடியினர் பிரிவில் 38.7% பேரும் பொருளாதார நிலையில் பின்தங்கிய ஏழைகள் உள்ளதாக குறிப்பிட்டு, உயர்வகுப்பு பிரிவில் ஏழைகள் மிக குறைவாக உள்ளதை நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். ஓபிசி பிரிவில் 38% ஏழைகள் உள்ளபோது பொது பிரிவில் 18.2% ஏழைகள்தான் உள்ளனர் என்றும், ஒட்டுமொத்தமாக 31.7 கோடி ஏழைகள் நாட்டில் உள்ளபோது 5.85 கோடிதான் பொதுப்பிரிவு ஏழைகள் உள்ளனர் என்றும் நீதிபதிகள் கூறினர். அதாவது 1/6 மட்டுமே பொதுப்பிரிவு ஏழைகள் உள்ளபோது பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு எப்படி வழங்கப்பட்டது என ஒன்றிய அரசுக்கு நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நீர்நிலைகள், கால்வாய்கள் வழியாக மழைநீர் தங்கு தடையின்றி செல்ல ஏதுவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் புதிதாக 4510 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 5640 பேர் குணமடைந்திருக்கிறார்கள். 33 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். நாட்டில் இதுவரை 216.95 கோடி டோஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. ஒரே நாளில் மட்டும் 1200,000 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தீபாவளி திருநாள் பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்வோரின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு விரைவு பேருந்துகளில் முன்பதிவு தொடங்கியுள்ளது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி அரசு பேருந்துகளில் சொந்த ஊருக்கு பயணிக்க திட்டமிடுவோர் முன்பதிவு செய்து கொள்ளலாம். அக்டோபர் 22ஆம் தேதி பயணம் செய்ய திட்டமிடுவோர் நாளையும், 23ஆம் தேதி புறப்பட திட்டமிடுவோர் நாளை மறுதினமும் முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. tnstc.in என்ற இணையதளம், TNSTC மொபைல் செயலி வாயிலாக பயணிகள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான சேடப்பட்டி முத்தையா உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 77. அவரது மறைவிற்கு பல்வேறு அரசியல் கட்சியினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்கு அவரது சொந்த ஊரான முத்தப்பன்பாட்டியில் உள்ள இடத்தில் நாளை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 4 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் ஒன்றிய அமைச்சராகவும் சேடப்பட்டி முத்தையா பதவி வகித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நடப்பு நிதியாண்டில் 11 வழித்தடங்களில் ரயில்களின் வேகத்தை அதிகரிக்க தெற்கு ரயில்வே திட்டமிட்டுள்ளது. சென்னை கூடூர் மற்றும் சென்னை ரேணிகுண்டா ஆகிய 2 வழித்தடங்களில் ரயில்களின் வேகத்தை 130 கிலோமீட்டராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் பொன்மலை, விருதாச்சலம் சேலம், விழுப்புரம் புதுச்சேரி, மதுரை நெல்லை, விழுப்புரம் காட்பாடி, அரக்கோணம் செங்கல்பட்டு, நெல்லை தென்காசி, நெல்லை திருச்செந்தூர், தஞ்சாவூர் நாகர்கோவில் ஆகிய 9 வழித்தடங்களில் 110 கிலோமீட்டர் வரை ரயில்கள் வேகம் அதிகரிக்கப்பட உள்ளது.